அண்ணா வணக்கம். வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்த அமருங்கள். 69, 70, 72, 73, 74. என்ன மண்ணா செய்து கொண்டிருக்கிறீர்கள் அமைச்சரே? பார்த்தால் தெரியவில்லையா, பொற்காசுகளையும் நாணயங்களையும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஐயா. இது இவ்வளவு காசுகள் எதன் மூலமாக மண்ணா வந்தது? எல்லாம் எனக்கு சேர வேண்டியதுதான். என்ன? அரண்மனை கஜானாவிற்கு சேர வேண்டியது என்று சொல்ல வந்தேன் அமைச்சரே. சரி சரி மண்ணா, இதையெல்லாம் நம்முடைய கருவூல பணியாளர்களே செய்வார்களே, நீங்கள் ஏன் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? அதை ஏன் அமைச்சரே கேட்கிறீர்கள்? ஒரு கருவூல பணியாளன் வந்தான், இந்த முடிப்பில் இவ்வளவு பொற்காசுகள் இருக்கிறது என்று சொன்னான். சரியாக இருக்குமா என்றுதான் கேட்டேன். சந்தேகமாக இருந்தால் நீங்களே எண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் என்று மேசையின் மீது வைத்துவிட்டு சென்றே விட்டான் ஐயா. அடடா, அவனுக்கு இருக்கிறது. அவனை நான்கைந்தாக மடித்து கஜானா பெட்டிக்குள்ளேயே சிறை வைத்து விடுகிறேன். சரிமண்ணா, கருவூலத்தில் சேரும் காசுகளை எல்லாம் எண்ணுவதற்கு இவ்வளவு சிரமமாக இருக்கிறது. நம்முடைய நாட்டில் உள்ள நாணயங்களை எல்லாம் டிஜிட்டல் கரன்சியாக மாற்றிவிட்டால் என்ன? என்ன டிஜிட்டல் கரன்சியா? ஓ, நீங்கள் கூட அடிக்கடி இந்த பிட்காயின், கிரிப்டோ கரன்சி என்றெல்லாம் சொல்லுவீர்களே, அதைத்தான் அப்படி சொல்லுகிறீர்களோ? அதை போலத்தான் மன்னா, ஆனால் நான் சொல்ல போவது அப்படி இல்லை. என்ன மச்சரே, நான் அவன் இல்லை என்பதை போல சொல்லுகிறீர்கள்? மன்னா, நம்முடைய இந்தியாவில் RBI அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சார்பாக E-Rupee என்ற ஒரு டிஜிட்டல் கரன்சியை அறிமுகம் செய்திருக்கிறார்கள். தற்போது அது சோதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது மன்னா. ஓஹோ, அதற்கு அவ்வளவு மதிப்பா மச்சரே? ஆமா மன்னா, நாம் அன்றாடம் பயன்படுத்தும் காகிதத்தால் ஆன பணத்தில் என்ன இருக்கிறது? ரிசர்வ் பேங்க் கவர்னரின் கையொப்பம் இருக்கிறது. அதை போலவே ஒரு பண பரிவர்த்தனை ஆன்லைனில் நடந்தால் அதுதான் டிஜிட்டல் கரன்சி. நம்முடைய பாக்கெட்டில் இருக்கும் பணத்தை எப்படி எடுத்து செலவு செய்கிறோமோ அதையே டிஜிட்டல் முறையில் செலவு செய்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் மன்னா. சரி, அப்படியானால் பிட்காயின், கிரிப்டோ கரன்சி இவைகள் எல்லாம் ஒன்றுதானோ? அதுதான் இல்லை மன்னா. நாம் எப்படி 100 ரூபாய் நோட்டுகள், 200 ரூபாய் நோட்டுகள், 500 ரூபாய் நோட்டுகள் என்றெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அதை போலவே ரூபாய் நோட்டுகள் டிஜிட்டலாக இருக்கும். அதை நாம் ஆன்லைன் பண பரிவர்த்தனை மூலம் செய்ய போகிறோம். புரிகிறதா? லேசாக புரிகிறது. இந்த பிட்காயின், கிரிப்டோ கரன்சிக்கெல்லாம் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை, யாரும் அதற்கு பொறுப்பும் இல்லை. ஆனால் இப்போது நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் E-Rupee இந்த டிஜிட்டல் கரன்சி முழுக்க முழுக்க இந்திய அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது, முழுக்க முழுக்க RBI அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியது. ஆனால் இந்த E-Rupee டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் பிட்காயின், கிரிப்டோ கரன்சி போன்ற பண பரிவர்த்தனைகளில் பயன்படுத்தப்படும் பிளாக் செயின் டெக்னாலஜி பயன்படுத்தப்படுகிறது. அப்படியானால் இரண்டும் ஒன்றுதானே அமைச்சரே? அதுதான் இல்லை மண்ணா. அதில் பயன்படுத்தப்படும் பிளாக் செயின் தொழில்நுட்பம் மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறதே தவிர இரண்டும் ஒன்றில்லை. நான் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், நம்மிடம் 500 ரூபாய் இருக்கிறது என்றால் E-Rupee-விலும் அது 500 ரூபாய் தான். ஆனால் பிட்காயின், கிரிப்டோ கரன்சிகளில் எல்லாம் அது இல்லை. இன்னும் உங்களுக்கு சுலபமாக சொல்ல வேண்டுமானால், புரிய வேண்டுமானால் டாலரை எடுத்துக்கொள்ளுங்களேன். $1 இந்திய மதிப்பில் 75 ரூபாய், 77 ரூபாய் என்று சொல்கிறார்கள் இல்லையா? ஆனால் இந்த E-Rupee டிஜிட்டல் கரன்சியில் நாம் என்ன பண பரிவர்த்தனை செய்ய வேண்டுமோ அங்கும் அதுவேதான் என்று சொல்கிறார்கள். இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி மூலம் பண பரிவர்த்தனை செய்யும் போது வங்கிகளுக்கு ஆகும் பண பரிவர்த்தனை செலவுகள் கணிசமாக குறைகிறதாம். இதன் மூலம் பண பரிவர்த்தனை செய்யும் போது மிகவும் வேகமாக இருக்குமாம். இந்த நெட் பேங்கிங், RTGS என்றெல்லாம் சொல்கிறார்கள் இல்லையா, அதை விட இது துல்லியமாக இருக்கும் என்கிறார்கள். இந்த தொழில்நுட்பம் மூலம் பெரிய பெரிய பண பரிவர்த்தனைகள் எல்லாம் பின்னாட்களில் நடக்கும் போது கருப்பு பணம் ஒழிக்கப்படும் என்று நம்புகிறார்கள். இந்திய அரசு மற்றும் RBI-ஆல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் இந்த E-Rupee டிஜிட்டல் கரன்சி வெற்றி அடையுமானால் வெளிநாட்டு பண பரிவர்த்தனைகள் கூட சுலபமாகும் என்கிறார்கள். இந்தியாவிலிருந்து வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்வோர் எல்லாம் தங்கள் குடும்பத்தினருக்கு பணம் அனுப்புகிறார்கள் இல்லையா? அப்படி கடந்த ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 80,000 கோடி பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறதாம். அந்த பரிவர்த்தனை எல்லாம் ஏதாவது ஒரு வங்கி மூலம் நடைபெறும். அது போன்ற வெளிநாட்டு பண பரிவர்த்தனைகளுக்கு டிரான்சாக்சன் சார்ஜஸ் அதாவது பரிவர்த்தனை கட்டணம் என்று வேறு பிடிக்கப்படும். அவையெல்லாம் இந்த E-Rupee டிஜிட்டல் கரன்சி மூலம் கணிசமாக குறையும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இதன் மூலம் ரூபாய் நோட்டுகளை அச்சடிப்பதற்கான செலவும் பெருமளவில் குறைய போகிறது. மொத்தத்தில் நம்முடைய இந்தியா டிஜிட்டல் இந்தியாவாக வரும் காலத்தில் ஒளிரப்போகிறது. சிறப்பாக சொன்னீர் அமைச்சரே. ஆனால் இது எல்லா தரப்பு மக்களுக்கும் சாத்தியமா? சாத்தியம் என்று நினைத்தால் சாத்தியம் தான் மன்னா. பொது சேவை ஒளிபரப்பு நாளில் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு செய்தி. இது போன்ற டிஜிட்டல் கரன்சியை எல்லாம் நம்முடைய இந்திய அரசாங்கத்தால் RBI-ஆல் அறிமுகப்படுத்தப்படும் போது அதை பற்றி கவலை கொள்ளக்கூடாது, அதை பற்றி அச்சப்படவே கூடாது. இப்போது ஆண்ட்ராய்டு எல்லோருடைய கையிலும் தவள துவங்கிவிட்டது. எப்படி சாதாரணமாக எல்லோரும் வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாம் பயன்படுத்துகிறீர்களோ அதை போல மெல்ல மெல்ல இது போன்ற டிஜிட்டல் கரன்சியையும் பாதுகாப்பாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டியதுதான் மன்னா. முடியும் என்று நம்பினால் எதுவும் முடியும் தான். சாத்தியம் என்றால் எதுவும் சாத்தியம் தான். சத்தியம், அருமையாக சொன்னீர் அமைச்சரே. சரி அமைச்சரே, என்னிடம் ஒரு 40,000 ரூபாய்க்கு கிழிந்த ரூபாய் நோட்டுகளாக இருக்கிறது. அதையெல்லாம் எப்படி மாற்றுவது? என்ன, 40,000 ரூபாய் கிழிந்த நோட்டுகள் வைத்திருக்கிறீர்களா? எப்படி மன்னா அவ்வளவு கிழிந்த நோட்டுகள் சேர்ந்தன? அதை ஏன் அமைச்சரே கேட்கிறீர்கள்? எனக்கு பணம் கொடுக்கிறவர்கள் எல்லாம் என்ன மனமு வந்தா கொடுக்கிறார்கள், நம்முடைய தொல்லை தாங்க முடியாமலே கொடுத்து விட்டு போகிறார்கள். அதில் சில கிராதகர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நன்றாக இருக்கிற நோட்டை வேண்டுமென்றே கிழித்து இடையில் செருகி கொடுத்து விட்டு சென்று விடுகிறார்கள் ஐயா.
நான் என்ன செய்வது? வினை விதைத்தவன் வினை அறுப்பான். என்ன